சார், நீண்ட நாட்களாக வந்து மக்களும் சரி அரசியல் கட்சிகளும் சரி ஒரு விடை தெரியாத ஒரு கேள்வியாக இருக்குது. வந்து தேமுதிக வந்து மக்கள் நல கூட்டணிக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ட்டு. இப்போ நேற்று பெரம்பூரில் 4ஆம் கட்ட பிரச்சாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம திருமாவளவன் அவர்கள் சொன்னது என்னென்னா, அவங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிச்சிட்டாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அழைப்பீங்களான்னு கேட்டதுக்கு, அதுக்கப்புறம் நான் அழைப்பு விடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது அவர் அதுக்கப்புறம் இப்போது வந்து நீங்கள் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்று அதற்கு கீழ் மக்கள் நலக் கூட்டணி அமையுமா, இல்லை அவர் வந்தால் நீங்கள் அவங்களோட நிலைமையை மாற்றுவீங்க? இந்த யூகமான கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, பதில் சொல்லவும் கூடாது. நான் ஒருங்கிணைப்பாளர், நாங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். எங்கள் கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். அந்த வேண்டுகோளை ஏற்று கூட்டணியில் அவர் சேர விருப்பம் தெரிவிக்கிற போது எல்லா பிரச்சனைகளும் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். இல்லை, ஏற்கனவே அவர் திருமாவளவன் அவர் சொல்லுது, நாங்கள் கிங்காக ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிங்காக ட்ரீட் பண்ணுவோம் விஜயகாந்த் எங்கள் கூட்டணிக்கு வந்தால் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொழிப்புரை பதவுரை எல்லாம் நான் சொல்ல முடியாது. அப்படி நிலை வருகிற பொழுது அதை பற்றி நாங்கள் விவாதிப்போம்னு சொல்லியிருக்கிறோம், வி வில் டிஸ்கஸ்ன்னு சொல்லியிருக்கிறோம், அவ்வளவுதான். வந்து இணையதளம்லாம் புரிந்த கடன்லாம் வெளியிட்டிருக்கீங்க, இப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் அடுத்த கட்டம் வந்து 4ஆம் கட்ட பிரச்சாரம் நேற்று நடந்திருக்கு. இனி தென் மாவட்டங்களினுடைய பிரச்சார பயணத்தை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதோடு தொகுதி பங்கீடு அந்த பணிகள், அந்த தொகுதி பங்கீடெல்லாம் முடிந்த பிறகு அந்தந்த கட்சிகள் வேட்பாளர் தேர்வு செய்கின்ற ஒரு முடிவுக்கு வரும். நாங்கள் ஏற்கனவே அழைப்பு கொடுத்துருக்கிற தேமுதிக தமாக என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத நாங்கள் கொஞ்சம் அதை பற்றி நாங்கள் கவனத்தோடு இருக்கிறோம். எனவே அவர் அப்படி அவர்கள் இணைகிற கட்டத்தில் அதற்கு அடுத்த வேலை திட்டத்தை அதற்கு ஏற்ற முறையில் நாங்கள் வகுத்து கொள்வோம். அதனால் நாங்கள் எங்களை ஏற்கனவே பிரச்சார பண்ணி எந்த கட்சியும் செய்யலை. எங்கள் அளவுக்கு ஆளுங்கட்சியோ ஆண்ட கட்சியோ பணத்தையும் அவங்களுக்குள்ள பல வேறு பிரச்சாரத்துக்கான பத்திரிகை பலம் மற்றதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்களை போய் அதிக அளவில் சந்தித்தது மக்கள் நல கூட்டணி தான். நாங்கள் அவங்களையெல்லாம் ரேஸில் முன்னாடி போயிட்டோம். நாங்கள் இனி அடுத்தும் பாருங்கள், நாங்கள் இதே வேகத்தில் நாங்கள் இயக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இடங்களிலும் எங்கள் தொண்டர்கள், மற்ற கட்சிகளுக்கு இல்லாத பலம் மக்கள் நல கூட்டணிக்கு அருமையான தொண்டர்கள். கை காசை செலவழித்து எதையும் எதிர்பாராமல், வசதிகள் எதிர்பாராமல் உழைக்கக்கூடிய அந்த நாட்களில் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பற்றி அண்ணா காலத்தில் எப்படி சொன்னார்களோ அதுபோல தொண்டர்கள் மக்கள் நல கூட்டணியினுடைய 4 கட்சிகளிலும் இருக்கிறார்கள். இதுதான் மற்ற கட்சிகளுக்கு இல்லாத பலம். எனவே இதை வைத்து கொண்டு நாங்கள் ஆதரவை நாளுக்கு நாள் எங்களுக்கு பெருக்கிக் கொள்ள முடியுங்கிற நம்பிக்கையில் இருக்கிறோம்.